கஞ்சா விற்பனையின் போது தகராறு செய்த நபரை தேடி சென்று தாக்கியதோடு அவரை மண்டியிட வைத்து மன்னிப்பு கேட்க வைத்த சம்பவத்தின் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரி, இப்ப எப்படி மன்னிப்பு கேட்டியா? பேசவும் மாட்டேன் சொல்லு, இதோட வார்த்தையே விட மாட்டேன், அண்ணன் தான் வரணும் இதுக்கு மேல. சென்னை திருவொற்றியூரை சேர்ந்தவர் வெங்கடேஷ். பிரபல ரவுடியான இவர் 22,000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை காசிமேட்டை சேர்ந்த ரிஷி கண்ணன் என்பவரிடம் கொடுத்து விற்பனை செய்ய சொன்னதாக கூறப்படுகிறது. அதனை பெற்றுக்கொண்ட ரிஷி கண்ணன் வெங்கடேஷிடம் 20,000 ரூபாய் மட்டுமே கொடுத்துள்ளார். 2,000 ரூபாய் குறைவாக கொடுத்தது குறித்து ரிஷி கண்ணனிடம் வெங்கடேஷ் கேட்டபோது, ப்ரோ உன் பொருள் குவாலிட்டியே இல்லை, கிசா ஏறவே இல்லை, 20,000 போதும் ப்ரோ என நக்கலாக கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடேஷ் தனது மச்சான் வருண் உட்பட அன்னை சிவகாமி நகரை சேர்ந்த 5 பேர் கொண்ட கும்பலை ரிஷி கண்ணனின் வீட்டிற்கு அனுப்பியுள்ளார். அங்கு சென்ற அந்த கும்பல் ரிஷி கண்ணனின் கைகளில் கத்தியால் வெட்டிவிட்டு அவரை மண்டியிட வைத்து மன்னிப்பு கேட்க வைத்து அதை வீடியோவாக பதிவிட்டுள்ளனர். மேலும் வெங்கடேஷிற்கு வீடியோ கால் செய்து இனி ப்ரோனு கூப்பிடுவியா என மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்துள்ளனர். இந்த நிலையில் வெங்கடேஷின் மச்சானான வருண் என்பவர் ஒரு பெண்ணோடு காதல் வயப்பட்ட நிலையில் அந்த பெண்ணின் உறவினர்கள் உனது காதலன் உடல் மெலிந்து பீடி போல் உள்ளதாக கூறி கலாய்த்துள்ளனர். இதனை தனது காதலனிடம் அந்த பெண் கூறியதை அடுத்து, மாமா பார்க்கதான் பொள்ளி, ஆனா நான் பண்ண சம்பவம்லாம் கில்லி என கூறி ரிஷி கண்ணனை மிரட்டிய வீடியோவை தனது காதலிக்கு வருண் அனுப்பியுள்ளார். இதனையடுத்து வருணின் காதலி தன் மாமாவை பார்த்தீர்களா, அவர் கில்லி என கூறி அந்த வீடியோ தனது உறவினர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதையடுத்து ரிஷி கண்ணனை மிரட்டிய வீடியோ பல்வேறு நபர்களுக்கு சென்ற நிலையில் அது வைரலானது. ஒரு கட்டத்தில் அந்த வீடியோ போலீசாரின் கண்களில் படவே கெத்தாக சுத்திய வெங்கடேஷை கொத்தாக தூக்கி சிறையில் அடைத்துள்ளனர். இந்த பார்வையே உன் பார்வையே சரியில்லை, இந்த நாயிடு சிங்கம் வரங்களா போய் காட்டு, மண்டலா ஓப்பனே ஆயிடும். காதலிக்கு கெத்து காட்ட நினைத்து வருண் மாமா அனுப்பிய வீடியோவால் வெங்கடேஷ் சிறைக்கு செல்ல வழிவகுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கும் வருணை போலீசார் தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.